ஊன்றி வரும் தடிசற்ற நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை பாண்டவனும் வெண்மேக தாடியாடும் பலமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை நாதியிலார் நாதிபர நாபடைத்தார் இந்த மண்ணிலே பிறந்து விண்ணதிர கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு என்கிற தடியாலே தட்டி எழுப்பி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக அறிவித்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பெரியாருடைய புகழை அறிவிப்பதில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்கின்ற பட்டத்தை எப்படி ஆசிரியர் அண்ணன் வீரமணி வழங்கினார்களோ அதே போல இன்றைய தினம் இந்த அரசையும் முதலையும் அவர்கள் பாராட்டுகிறார்கள் தந்தை பெரியார் புகழ் ஓங்குக அது ஓங்கி நிற்க வேண்டும் தந்தை பெரியார் புகழை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் அங்கே இருக்கின்ற நான் சார்ந்த பழைய கட்சிக்கும் அக்கறை இல்லை இப்போ ஒரு சின்ன விஷயம் ஜெயக்குமார் சொல்றாரு என்ன லாஸ்ன்னு கேக்குறார் எங்களுக்கு நஷ்டம் இல்லை ஜெயக்குமார் சொல்றது எங்களுக்கு நஷ்டம் இல்லை யாருக்கு நஷ்டம் பாமகக்கு நஷ்டம்னு சொல்றாரு அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் 23 இடங்களை தாரை வார்த்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினரையும் கொடுத்தது நஷ்டம் இல்லையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பாதிக்கப்படவில்லையா இது இதுதான் இது இது தெரியாத அவரிடத்தில் பேசி பயன் இல்லை ஆகவே சரியான நேரத்தில் பாமக சரியா ஆப்படிச்சிருக்கு இதுதான் நடந்திருக்கு ஆகவே பெரியார் பிறந்த நாளில் என்றும் அந்த கொள்கையோடு வீரநடை போடுவோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் ஏற்கிறோம் தொடர்ந்து ரைடு நடக்கும் நாடே அதிர்கிற அளவில் பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து போடுவீங்க என்னன்னு என்ன சொல்கிறேன்னா இந்த ஹார்ட் வீக்காக இருக்கவங்க அதை பார்க்க வேண்டாம்னு டிவியில் போடுறது நல்லது ஆகவே அந்த அளவுக்கு கோடி கோடியாக நகை பணம் இடம் இப்படி எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கும் இன்னும் போக போக பார்த்தா பயந்துருவாங்க தமிழ்நாடு மக்கள் அந்த அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலில் இருந்த அரசு முந்தைய அரசு சொல்லவண்ணா கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது நிரூபிக்கப்படும் இதுதான் நாடு முழுவதும் பேசப்படுகிறது அதுதான் உண்மை இது ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரெஸ்ட் பண்ணுறதை ஏன் டிலே பண்ணுது திமுக அரசு என்பது தான் எனது அன்பான கேள்வி